ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீக்கெண்ட் விலாக், காலையிலே கார்டனில் அப்டேட்ஸ் பாருங்கள். எவ்வளோ பெருசாக பிளான்ஸ் வந்து வளர்ந்துருக்குன்னு, கொஞ்சம் ஹார்வெஸ்ட்லாம் முடிச்சுட்டு கார்டன் கிளீனிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது இந்த மாதிரி கலர் செக்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் இந்த பில்லர்ஸ் பாருங்கள், இந்த ஃப்ளைஓவர் கீழே இருக்க பில்லர்ஸில் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட கிட்ஸ் எல்லாம் இயர்லி ஒன்ஸ் வந்து இன்வைட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயரும் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் மேஜிக் ஷோ தான் போயிருந்தோம். இந்த மெஜிஷியன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மெஜிஷியன் விக்னேஷ். இவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக இருந்தாங்க. இந்த ஸ்கையில் பறக்கிற மாதிரி நிறைய வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெஜிஷியன் தான் அதெல்லாம் பண்ணாங்க. இந்த மேஜிக் ஷோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரண்ட் ரோவில் இருக்க கிட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்க்கு ஓடி போயிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்க குவாடினேட்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மேஜிக் ஷோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மேஜிக் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா கிட்ஸ் அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபுட் கொடுத்தாங்க. 0-4 இயர்ஸ் இருக்க கிட்ஸ்க்கு பிளெயின் ஃபுட், டால் அதெல்லாம் கொடுத்தாங்க. தென் அடல்ட்ஸ்க்கு வந்து கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா பிளே ஏரியாவுக்கு கொஞ்சம் நேரம் அவங்களை கூட்டிகிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீமுக்கு தான் கூட்டு போனோம். இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, தரமாட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிட்டா. அதுக்கப்புறமா வேணானே சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தா. இங்கேருந்து வந்து இந்த ஹேண்ட் அண்ட் ஃபேஸ் பெயிண்டிங்கை போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட். நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதில் இருக்க அந்த எக்ஸாக்ட் டிசைனை வந்து நம்ம கையிலையோ இல்லை ஃபேஸ்லேயோ அவங்க வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் இது க்ரௌட் நிறைய இருந்ததுனால இது எங்களால் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெயின்ட் பபுள் தான் வச்சுருந்தாங்க. இதுலேயும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஜெயின்ட் பபுளில் என்னோடய பேபியுமே போயிருந்தா. இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்க எல்லா கேமுமே ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் ஈசிஆர் பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த பீச் பார்த்திங்கன்னா க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பிளான் பண்ணாமல் சடனாக போனதுனால கொஞ்சம் நேரம் தான் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பீச். இங்கேருந்து நாங்கள் ஈவினிங்கில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.